அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹேஸ் அண்ட் ஜூ. இந்த வீடியோவில் நாம் ஒரு ஹெல்த்தியான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் லிவர் ஃப்ரை. மட்டன் லிவரில் நிறைய நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஹெல்த்தியான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாம். மட்டன் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்குங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, மிளகு, சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி 1-2 தட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க லிவர் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் வந்து சுவரொட்டியும் போட்டிருக்கேன். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பவும் ஈரல் வாங்கும்போது சுவரொட்டியும் கேட்டு வாங்குங்க. இப்போ இதில் மஞ்சள் சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் லிவரில் நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் அயன் வந்து இருக்குது. இதனால் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும். ஒன்லி ஒன்ஸ் சூப்பாகவோ இல்லாத இந்த மாதிரி ஃப்ரையாகவோ வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு 15-20 மினிட்ஸ் வந்து இதை வேக வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் மூடி வச்சு 15-20 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து செமி ட்ரையாக வேணும் அப்படின்னா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க 5 மினிட்ஸ்க்கு. இல்லை கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து செமி ட்ரையாக செய்ய போகிறேன்.
ना फ्रै पड़े इत रेडी ना वो फैनल को सेतिक्रे वो ना मिक्स पड़े वो स्विच आफ पड़ी के टेस्टियान मटन लिवर फ्राई इप्पो रेडी आयरिच्चे इदु नींगे चपाती कोड़ राइस कोड़ वेच्चे सापल्ला हेल्थियान टेस्टियान इंद मटन लिवर फ्राई उंग वीटलेयू ट्राई पनी पातेटे एप्डी वंदुच्चुन एनक्कु कमेंट पन्नुंग इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा मरक्काम सब्सक्राइब पन्नुंग शेर पन्नुंग थैंक्स फॉर वाचिंग।